அனைவருக்கும் ஆசிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு தமிழில் இயல் மூன்று மற்றும் நாலிலிருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடைகளை போகலாம் முதல் வினா காலின் ஏழடி பின் சென்று என்று கூறும் நூல் வந்து பொறணராற்று படை காலின் ஏழடி பின் சென்று என்று கூறும் நூல் வந்து பொறாற்று படை அடுத்த விருந்தே புதுமை என்று கூறும் நூல் தொல்காப்பியம் விருந்தே புதுமை என்று கூறும் நூல் தொல்காப்பியம் வினா தொல்லர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிற் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் அடுத்த கலிங்கத்து பரணியை பாடியவர் யார்னா ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார் அடுத்த வினா பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவை என கூறும் நூல் வந்து கம்பராமாயணம் வினா விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என கூற நூலந்து பரணி அடுத்த வினா உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்த இவையாய்தாயினும் என்று பாடியவர் யார்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவையேதாயினும் என்று பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி வினா அல்லில் ஆயினும் விருந்தவரின் ஊக்கும் என்ற நூலுந்து நற்றினை அல்லில் ஆயினும் விருந்தவரின் ஊக்கும் என்று கூறு வந்து நற்றினை வினா கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தல் தலைவன் கருங்கோட்டு சீரியாலை பணைய வைத்து விருந்தல் தவன் யாருனா தலைவன் அடுத்தவினா விதைத்த நெல்லை அரித்து வந்து சமைத்து விருந்து படைத்தவர் யாருனா இளையான்குடி மாறனாயினார் அடுத்த வினா குளன் மீன்கறியை விருந்து வைத்தவர் யார்னா நெய்தல் நிலத்தவர் குழன் மீன்கரியை விரிந்து வைத்தவர் நெய்தல் நிலத்தவர் வினா பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களில் நீள் சரடு என்று விருந்தினர் குறித்து கவிதை பாடிய கவிஞன் யார்னா கவிஞர் அம்ச பிரியா பொகு வாயில் அடைப்ப கடவு நீர் வருவீர் உளிரோ என்று கூர் நூழுந்து குறுந்தொகை வினா மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடிய புலவர் யார்னா அவ்வையார் எந்த நூல்னா கொன்றை வேந்தன் மருந்தியாயின் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார் எந்த நூல் கேட்டாங்கன்னா கொன்றை வேந்தன் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடும் நாடு வந்து அமெரிக்காவில் உள்ள மினசோட்டா தமிழ் சங்கம் அடுத்தவினா காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காண்டம் இது முக்கியமான வினா காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் வந்து காண்டம் அடுத்தவின்னா காசி காண்டம் பாடியவர் யாருன்னா அதிபர் பாண்டியர் பாண்டியர் காண்டம் பாடியவர் அதிபர் ராம பாண்டியர் அடுத்தது முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யாருனா அதிவிராம பாண்டியர் அடுத்த வினா வெற்றி வேர்க்கையின் நூலில் எழுதியவர் யாருனா அதிவிராம பாண்டியர் இது ஒரு முக்கியமான வினா வெற்றி வேர்க்கை நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எழுதியவர் யாருன்னா அதிபர் அம்ம பாண்டியர் வினா அதிவீரராக பாண்டியருக்கு வழங்கப்படும் பட்ட பேர் என்னன்னா சீவல மாறன் சீவல மாறன் யாரோட பட்ட பேர்னா அதிவீர் நாம பாண்டியன் அடுத்தவங்கன்னா கூர்ம புராணம் பாடியவர் யாருன்னா அதிவீர் நம்ம பாண்டியர் அடுத்தது மலைப்படுகம் டேஸ் நூல் உண்டுன்னா பத்து பாட்டு நூல்கள் ஒன்று மலைப்படுகம் வந்து பத்து பாட்டு நூல்கள் ஒன்று அடுத்தது மலைப்படுக நூலின் ஆசிரியர் வந்து பெரும் கவுசிக்கினார் மலைப்படுக நூலின் ஆசிரியர் வந்து பெரும் கவுசிக்கினார் மலைபடு மலைப்படுகம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது மலைப்படுகம் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது அடுத்தவினா மலைப்படுகம் என்ற நூலின் வேறு பேர் வந்து கூத்தராற்று படை மலைப்படுகம் என்ற நூலின் வேறு பேர் வந்து கூத்தராற்று படை அடுத்தவங்கன்னா மலைப்பெடுக்கடா நூலின் பாராட்டுதலன் யாருன்னா நன்னன் என்னும் குருநீல மன்னன் மலைபெடுக்கடாமோட பாராட்டுதலன் யாருனா நன்னன் என்னும் குறுநீள மன்னன் அடுத்தவங்கன்னா கோபல்லபுரத்து மக்கள் என்னும் சிறுகதின் ஆசிரியர் யார்னா கி ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்கள் என்னும் சிறுகதின் ஆசிரியர் வந்து கி ராஜநாராயணன் அடுத்தவங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட கி ராஜநாராயணின் நூல் வந்து கோபல்லமுரத்து மக்கள் வினா கோபல்ல கிராமம் என்னும் புதுநிலத்தை எழுதியவர் யார்னா கி ராஜநாராயணன் வினா கரிசல் வட்டார சொல்லக ரீதியை உறக்குவது யாருனா கி ராஜநாராயணன் வினா கி ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கரிசல் இலக்கியம் அடுத்தது எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படுவது யார்னா கி ராஜநாராயணன் அடுத்தது கரங்கிசை விழாவின் உறந்த இவ்வடிகள் உறந்து என்று குறிப்பிடப்படும் ஊர் எதுனா திருச்சி மாவட்டத்தின் உறையூர் உரந்தை என்று குறிப்பிடப்படும் ஊர் இருந்துன்னா திருச்சி மாவட்டத்தோட உறையூர் அடுத்த வினா ஏழு நாளிலிருந்து பார்க்கலாம் உணதருளே பார்ப்பேன் அடியனே யாரிடம் யார் கூறியதுனா இறைவனிடம் குலை ஆழ்வார் கூறியது அதாவது உணதருளே பார்ப்பேன் அடியனே என்று யாரிடம் யார் கூறியதுனா இறைவனிடம் குலை ஆழ்வார் கூறியது அடுத்தது பரிபாடல் அடியில் விசும்பம் இசையும் என் தொடர் எதனை குறிக்கிறதுனா வானத்தையும் பேரொழியும் குறிக்கிறது அடுத்த வீ குலசேகர ஆழ்வர் எந்த ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார்னா வித்துவ கோட்டம்மா அடுத்தது பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் வந்து இலா அடுத்தது மாயம் என்பதன் பொருள் விளையாட்டு மாயம் என்பதன் பொருள் விளையாட்டு அடுத்தது விசும்பு என்பதன் பொருள் வானம் விசும்பு என்பதன் பொருள் வானம் அடுத்தது ஊழி என்பதன் பொருள் யுகம் ஊழி என்பதன் பொருள் யுகம் ஆர்தர்பு என்பதன் பொருள் வந்து வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த மாயம்னா விளையாட்டு விசும்புனா வானம் ஊழினா யுகம் ஆறுதரப்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அடுத்தது ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியின் பேர் வந்து வாட்சன் ஐபிஎம் நிறுவனத்தோட செயற்கை நுண்ணறிவு கணினியோட பேர் வந்து வாட்ஸன் அடுத்தது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கி இயந்திரம் வந்து பெப்பர் அடுத்த வினா சீனாவில் சிவன் கோயில் கட்டிய பேரரசன் யாருன்னா குப்லாய்கான் சீனாவில் சிவன் கோயில் கட்டிய பேரரசன் வந்து குப்லாய்கான் அடுத்தது தமிழ் வணிகருக்கு அடிக்கடி சென்று வந்த சீன துறைமுகம் எதுனா சூவன் சௌ அடுத்தது பெருமாள் திருமொழியை பாடிய ஆழ்வார் யார்னா குலசேகர ஆர்வாள் பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்னா குலசேகர ஆழ்வார் அடுத்தது பெருமாள் திருமொழி நாலாயிரத்து மிருதத்தில் எத்தனையாவது திருமொழியாக இருக்குன்னா ஐந்தாம் திருமொழி பெருமாள் திருமொழி வந்து நாலாயிரத்து மிருதத்துல எத்தனையாவது திருமொழியாக இருக்குன்னா ஐந்தாவது திருமொழியாக உள்ளது அடுத்தது பெருமாள் திருமொழி உள்ள பாடல்கள் எண்ணிக்கை நூற்றி அஞ்சு இது வந்து ஒரு முக்கியமான வினா பெருமாள் திருமொழியோடு உள்ள பாடல் எண்ணிக்கை வந்து நூற்றி அஞ்சு அடுத்தது குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு அடுத்தது வித்துவக்கோடு என்னும் ஊர் எங்கு உள்ளதுன்னா கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது வினா பரிபாடல் எட்டுத்தொகை நூல்கள் ஒன்று பரிபாடல் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று வினா சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுனா பரிபாடல் இது வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டினு சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்து பரிபாடல் அடுத்தது பரிபாடலில் இன்று நமக்கு கிடைத்துள்ள பாடல் எண்ணிக்கை வந்து இருபத்தி நாலு பாடல்கள் அடுத்தவங்க அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற அடுத்தவீனா அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து திருவாசகம் அடுத்தது திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்ற வரிகளில் கருவூர் என்று குறிப்பிடும் ஊர் வந்து கரூர் வினா கருந்தொலை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங் கருந்தொலை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங் வினா கருந்துலை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா ஜான் வீலர் வினா கோளரங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கோளரங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அடுத்தவிங்கனா ஸ்டீபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சி முடிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஹாக்கிங் கதிர்வீச்சு வினா ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு இது வினா காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எழுதியவர் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் அடுத்த வினா பால் எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் இடம் வந்து மூன்று வகைப்படும் பால் ஐந்து வகைப்படும் இடம் மூன்று வகைப்படும் நண்பர்களே நியம பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான இயல் மூன்று மற்றும் நாளிலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றவர்கள் சிந்திப்போம்